எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து நான் கண்ட பெங்களூர் அப்படின்னு நம்ம பாவனன் சார் எழுதின புக்கை தான் படிச்சுட்டு இருக்கேன். அதை பற்றியே பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த புக்கிலேருந்து கப்பன் பார்க் பற்றி சார் என்ன எழுதியிருக்காங்க, அப்புறம் நான் போனப்போ என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இப்போ வந்து லால் பார்க் பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கேபிள் வேலைக்காக மைசூரையும் மடிகேரியும் இணைக்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் அவங்க வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்தோட பேர் வந்து குஷால் நகர். அப்போ பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து, இதுக்கு ஏன் குஷால் நகர்னு பேர் வச்சாங்கன்னா, ஹைதர் அலி வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தப்போ அவருக்கு வந்து மகன் பிறந்திருந்தான், ஸோ அந்த சந்தோஷத்தில் குஷால் நகர்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் கேட்ட உடனே நம்ம சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா, இவ்வளோ வருஷம் கழிச்சு அது நினைவில் வைத்து எழுதுகிற அளவுக்கு மனசில் வந்து அது நல்லா பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சரி வேற என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஹைதர் அலி வந்து ஒரு பெரிய முகலாய தோட்டத்தை வந்து உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படி உருவாக்குனது தான் வந்து லால் பார்க். லால்னா வந்து சிவப்புன்னு சொல்லலாமா, மகிழ்ச்சின்னு சொல்லலாமா. ஸோ வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பார்க் அப்படிங்கிறதுனால லால் பார்க் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஹைதர் அலி தான் உருவாக்கியிருக்காரு. திப்பு சுல்தான் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நானும் நேரில் போய் பார்த்தேன், உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்தது. சார் எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து லால் பாக்குள்ளே போனோடனே ஒரு குதிரை மேலே திப்பு சுல்தான் சிலை இருந்தது. என் பையன் மயனுக்கு வந்து அந்த குதிரை வந்து பிடிச்சிருந்தது. என் மனைவி வந்து அந்த திப்பு சுல்தானை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா, அவர் வந்து ஆங்கிலேயரை சிறையில் அடைச்சவங்களாம், அப்புறம் வந்து மஞ்சோ கிட்ட கடைசியிலான தோத்துட்டாரா, அந்த மாதிரி அவள் வந்து ஒரு பள்ளி மாணவிக்குரிய ஒரு தோரணை அவ பேசினதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா. இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமும் அவங்களுடைய கான்வர்சேஷன் என்ன இருந்ததுங்கிறத முதற்கொண்டு நினைவுபடுத்தி அழகாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த சிலையை தாண்டி உள்ளே போகும்போது பறந்து விரிந்த புல்வெளியும் நிறைய ஓங்கி உயர்ந்த மரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நான் போனப்போ அவ்வளோ பச்சை பசேன்னு புல், அதில் நிறைய சன்லைட்டு, சூப்பராக இருந்தது. மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டாலஸ்ட் ட்ரீ இன் இண்டியா அதெல்லாம் கூட அங்கே இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருந்தது. அப்புறம் ஃபாக்ஸ் ஸ்டைல் ட்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க, அதாவது நரிவாள் மாதிரி அதோட இலைகள்லாம் இருந்தது. நம்ம தென்னை மரத்திலே கொஞ்சம் ஆல்டர் பண்ண மாதிரி நிறைய விதவிதமான மரங்களை வந்து இறக்குமதி பண்ணி அங்கே வந்து மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பறவைகள்லாம் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி உருவாக்கியிருக்காங்க. அங்கே வந்து நிறைய பறவைகள், நீர்க்காக்கை. அந்த நீர்க்காக்கையை இவர் பார்த்ததை வந்து அது ஃபஸ்ட்டு அவருக்கு பேர் தெரியலையா. ஸோ அந்த பறவை வந்து நல்ல பச்சை மாதிரி இருந்தது, கொஞ்சம் உடல் மின்னுச்சு, பழுப்பு நிற மூக்கு இருந்தது, கழுத்து மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தது அப்படின்னு பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்புறம் தான் ஞாபகம் வந்திருக்கு, இதுதான் நீர்க்காக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து நீளமாக வால் இருக்கிற மாதிரி கிளி இந்த மாதிரிலாம் பார்த்தாங்களாம். அப்போ வந்து ஒரு இலவம் பஞ்சு மரத்து மேலே அந்த கிளி உட்கார்ந்துருந்துதான். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு, ஒருவேளை இந்த பழத்தை சாப்பிடலான்னு இது உட்காந்துருக்கோ அப்படின்னு சொன்னப்போ, இவர் வந்து இலவ மரத்தில் வந்து பழமே காய்க்காது, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது காயாக தான் இருக்கும், அதனால தான் வந்து அது பழுக்கும் பழுக்கும்னு ஏமாந்து போன கிளி, அதுதான் நம்ம வந்து பழமொழியாக வந்து இலவு காத்த கிளி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அங்கே வந்து மணலில் ஒரு பெரிய கடிகாரம் வச்சுருந்தாங்க. அந்த கடிகாரம் வந்து ஓடிட்டே இருக்காது, பேட்டரி இன்னமும் மழை வெயில் எது அடித்தாலும் அது ஓடிட்டே இருக்குது. அந்த கடிகாரத்தை பற்றி சொல்லியிருந்தார். அது வந்து எல்லோரும் டிக் டிக் கேட்குது, எனக்கு கேட்குது, எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டோடு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நிறைய மரங்களான சிற்பங்கள்லாம் இருந்தது. அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். அது வந்து அந்த மரங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, நீலகிரி மலையிலேருந்து கொண்டு வந்தாங்க, இங்கே வந்து 2018 தான் இது வந்தது, அந்த மாதிரி அதை பற்றின விவரங்கள், அந்த மரங்களை பற்றின. அதே மாதிரி தான் மாமரம் ஒன்று, அது வந்து திப்பு சுல்தான் நட்டு வச்ச மரம் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவருக்கு அந்த மரத்தில் நிற்கும்போது அவரே ஏதோ உயிரோடு இருக்கிற மாதிரி அந்த கம்பீரம் வந்து அவரால் உணர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு மரம், அப்புறம் வந்து ரோஜா தோட்டங்கள். ஜென்ரலாகவே வந்து ஆகஸ்ட்லேயும் ஜனவரியிலையும் தான் வந்து, அதாவது சுதந்திர தின விழாவும் குடியரசு தின விழா டைம்லையும் தான் அந்த ரோஜாக்கள்லாம் நிறைய வைப்பாங்களாம். ஸோ அந்த ஒரு லண்டனில் உள்ள கண்ணாடி மாளிகை மாதிரியே இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் ஹவுஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸ் ஹவுஸ் ஃபுல்லாக ரோஜா வச்சுருப்பாங்களாம். அந்த கிளாஸ் ஹவுஸோட ஃபோட்டோவும் நீங்கள் கூகுளில் பார்த்தாலே இருக்கும், நான் எடுத்த ஃபோட்டோவும் நான் இதில் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி கிளாஸஸ் அப்புறம் ரோஜாக்கள் நிறையா, ஒரே மரத்தில் மூணு விதமான ரோஜா இருந்தது, மூணு கலரில், அதையும் எங்களுக்கு காமிச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு மரத்தில் பார்த்தா பிள்ளையார் மாதிரி அந்த மர கிளைகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சுருந்தது. அதுக்கப்புறம் வந்து பேம்பு ட்ரீயே வந்து ஜப்பானில் உள்ளது வந்து கருப்பு கலரில் இருக்கும், நம்ம நாட்டில் உள்ளது வந்து அந்த ஒரு பழுப்பு கலரில் இருக்கும் இல்லையா, க்ரீன் கலர், அதெல்லாம் வந்து காமிச்சாங்க. நிறைய பேம்புவே நிறைய கலர்ஸில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி விதவிதமான மரங்களை பார்க்குறதுக்கும் அந்த பறந்து விரிந்த இடத்த பார்த்து அப்படியே இளைப்பாறுவதற்கும் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக லால்பாக் போய் பாருங்க. உண்மையிலே அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பூங்கா தான். அப்புறம் அந்த குன்று மேலே ஏறி ஒரு சின்ன கோவில் மாதிரி வச்சுருக்காங்க. இன்னும் பளிங்கு மாளிகை, மண்ணப்பூக்கள், பறவைகள் வருது, அப்புறம் ஆபத்து இல்லாத மிருகங்கள்லாம் கூட, குதிரை, அப்புறம் சில விஷயங்கள் வந்து அங்கே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களோட நிறைந்திருக்கு. அப்புறம் நாங்கள் போகும்போது வந்து மழை பெஞ்சுது, ஐயோ சுற்றி பார்க்க முடியாதோ, என்ட்ரன்ஸை மட்டும் பார்த்துட்டு கண்ணாடி மாளிகையை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே ஆக்சுவலி வண்டி வச்சுருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே அது எந்த கேட்டில் வண்டி வருதுன்னு பார்த்தா அந்த கேட்டில் இறங்கிட்டு அந்த வண்டிக்காரங்க, நம்ம இப்போ பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், அவங்களால நடக்க முடியலன்னா அந்த வண்டியில் ஒரு டைம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் நம் சின்ன ஹெங்ஸ்டர்ஸ் போகும்போது நல்ல ஒரு இளைப்பாறுதலோட கூடிய ஒரு நாள் முழுவதும் நல்ல நடந்து பசுமையும் வண்ண மயங்களையும் பார்க்குற ஒரு நல்ல ஒரு இடம், கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் எடுத்த சில ஃபோட்டோஸை எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ. அடுத்து அவர் இந்த பெங்களூரில் எந்த இடத்துல இடத்த பற்றிலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்து அந்த இடத்த பற்றி உங்களுக்கு பேசுகிறேன், நானும் போய் பார்க்குறேன். தேங்க்யூ.